உடம்பு சரியில்லாம இருந்தது வந்து கூடவே இருக்கும். ஏன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ல தான் அவர் கூட அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அவர் லாஸ்ட்ல எலிமினேட் ஆனாரு. சோ அதுக்கப்புறம் நாங்க மறுநாள் அவர்கிட்ட பேசலாம், ஏன்னா எலிமினேட் எலிமினேட் ஆகி போயிட்டாங்க, சில ஏதாவது டிப்ரெஷன்ல இருப்பாங்க, நம்ம பேசலாம் நினைக்கும் போது எனக்கு வடிவேல் பாலாஜி அண்ணாவோட உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு தாடி பாலாஜி அண்ணா சொல்றாங்க. நான் இப்பதான் பாத்தேன், அன்னைக்குதான எலிமினேட் ஆனாரு. ஆமாமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸ்ட்ரோக்னு சொல்றாங்க. ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல நான் தான் இருந்தேன். சோ அவருக்கு வந்து ஸ்ட்ரோக்கு பிளஸ் அவர் வந்து நார்மலாவே இந்த 4 மாசமாவே ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு. இல்ல என்ன பிரச்சனை ஆக்சுவலி டிப்ரெஷன் போற அளவுக்கு என்ன பிரச்சனை? இப்ப ஒண்ணு இல்லடாமா, இப்ப மத்தவங்க வேலை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 4 மாசத்துல அட்லீஸ்ட் பாதி சம்பளமாவது வரும். ஆனா எங்க மாதிரி கலைஞர்களுக்கு வந்து வேலை பார்த்தாதான் காசு. இதுல நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய கலைஞர்கள் வந்து தெரியாத அளவுக்கு கூட தற்கொலை எல்லாம் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இதுதான் வேலை, இது இல்லைன்னா சம்பளம் கிடையாது, எங்களுக்கு ஷோ இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இப்ப ஒரு ஆணா அவர் வந்து ஃபேமிலியை பாத்துருக்கணும், கடன் பிரச்சனை இருந்திருக்கலாம், குழந்தைங்களை பாக்கணும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கு. அதுல கண்டிப்பா வந்து எனக்கு தெரியும், கண்டிப்பா வந்து டிப்ரெஷன் இருக்கும். அது இல்லாம அவரால இருக்க முடியாது, இருந்திருக்கும். ஆக்சுவலா நாங்க அவரை மீட் பண்ணும் போதே அவர் சொன்னாரு, ஐயோ நான் 4-5 மாசமா அப்படியே வீட்டுக்குள்ளேயே மண்டைய பிச்சுக்கிட்டு கிடந்தேன், நான் கிண்டல் பண்ணேன், எப்படி நான் 4 மாசம் உள்ள இருந்தீங்க, அதுவும் கரெக்டா நேரம் வந்து பொண்டாட்டிய கூட்டிட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வந்துட்டீங்க, ஒரே ஜாலி தான் இனிமே அப்படின்னு கிண்டல் பண்ணும்போது அவர் அதான் சொன்னாரு, நீ ஒரு நாள் நிஷா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு வீட்டுக்குள்ள இருந்து, ஏன்னா வேலை விட்டு இல்ல, சம்பளம் இல்ல, எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பாவம் அதை நக்கலா சொன்னாரு அவரு. கண்டிப்பா அவருடைய டிப்ரெஷன் வந்து மணியா தாண்டா இருந்திருக்கும். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, கொஞ்சம் எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணல, நிறைய வந்து ஸ்டார்டிங்லயே வந்து பெரிய தொகை தான் உங்களுக்கு கட்டுற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் அப்படின்னோட உள்ள நிறைய பிரச்சனை, ஒன்னொன்னா ஒன்னுத்தோட நிறைய பிரச்சனை வந்தது, பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எல்லாமே வந்தது இன்ஃபர்மேஷன் வந்தது. இப்ப சொல்ல போனா யாருமே ஏதாவது கலைஞர்கள் சம்பந்தப்பட்ட பெரிய அளவுக்கு இருக்கிறவங்க மட்டும்தான் உதவி செய்ய முடியுமே தவிர, சின்ன சின்ன கலைஞர்கள் இப்ப நாங்களே வந்து விஜய் டிவியை நம்பிதான் இருக்கோம், ஷோ பண்ணாதான் எங்களுக்கு பேமெண்ட், இல்லைன்னா எங்களுக்கு உண்மையிலே எங்களுக்கு யாரு கொடுப்பா, அந்த மாதிரிதான் எல்லா கலைஞர்களுமே தெரியவே தெரியாது. சிரிக்க வைக்கிறவங்க எல்லாரும் லைஃப்மே லைஃப் லாங் அவங்க அழுதுட்டு தான் இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் நாங்க நல்லா இருப்போம், உங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்க நல்லா இருக்க மாட்டோம், அது உண்மை. நீங்க சிரிச்சீங்கன்னா அதுல நீங்க சிரிச்சுதான் நாங்க சாப்பிடுறோம் 3 வேளை, அதனால நீங்க சிரிச்சுட்டே இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுவோம், அதனால நாங்க எங்க அழுகையை உங்கள்ட்ட ஷேர் பண்ண மாட்டோம், எனக்கு குடும்பத்துல கஷ்டம் இருக்குன்னு உங்கள்ட்ட ஷேர் பண்ணா நீங்க அடுத்த தடவை என்ன பார்க்கும் போது சிரிக்க மாட்டீங்க, ஐயோ நிஷாக்கா வீட்டுல இப்ப ஒரு பிரச்சனை இருக்கே, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க காமெடி பண்றாங்களே, நீங்க எங்களை பார்த்து இறக்கப்பட்டுதான் பாப்பீங்க, அந்த இறக்கத்தை எப்படி நாங்க கொடுப்போம் உங்களுக்கு? கண்டிப்பா அப்படிதான் உழைக்கிறோம், ஒவ்வொரு கலைஞர்களும் அப்படிதான் உழைக்கிறோம்டா. நீங்க பாக்குறதுக்கு வேணா கபி ஐயோ கார்ல போறாங்க கார்ல வராங்க அதெல்லாம் அந்த லைஃப் எல்லாம் வந்து ஒரு வேற லைஃப்டா, அதுக்குள்ள கலைஞர்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கு. அத வந்து எனக்கு இன்னொன்னு இப்ப கூட எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, விடியல் பாலாஜி என்ன ஏதாவது சேவிங்ஸ் வச்சிருக்காங்களா, அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒய்ஃபுக்கு என்ன ஏது அப்படிதான் எங்க மைண்ட் போகுது. ஏன்னா இவங்க எங்களுக்கு இந்த மாதிரி கலைஞர் நேற்று மாதிரி கலைஞர்கள்ட்ட சேவிங்ஸும் இருக்காது இருக்காது. ஏன்னா ஒரு வருஷம் இந்த நீங்க நினைச்சு பாருங்க, இந்த கரோனா எங்களுக்கு திருவிழா நடக்கல, எதுவுமே நடக்கல, எங்களுக்கு எந்த ஷோவும் நடக்கல, விஜய் டிவி 4 மாசமா ஷோ கொடுக்கல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களும் ஒர்க் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ எங்களுக்கு இனிமே வேற எந்த இன்கமும் எனக்கு கிடையாது. ஏன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ல ஒர்க் பண்ணும் போது ஒரு சின்ன கண்டென்ட் வந்தது, அப்ப நான் வந்து அவங்க இவருக்கு பிடிச்சத அவங்க மனைவி எழுதணும், அப்ப இவர் சொல்றாரு என்கிட்ட, நிஷா என் மனைவிக்கு எழுத தெரியாது, கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னாரு. நீங்க அந்த ஷோ பாத்தீங்கன்னா தெரியும், அவர் அவங்க சொல்ல சொல்ல நான் தான் அதை எழுதியிருப்பேன், அவருக்கு பிடிச்ச கலர் என்ன, அவரோட ஃப்ரெண்டு நேம் என்ன, இதெல்லாம் நான் தான் எழுதுவேன், ஜோதி வந்து என்கிட்ட சொல்லுவாங்க அவங்க வந்து என்ன தொழில் நம்பி இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க 2 பிள்ளைங்க. சோ அப்படிங்கும் போது இவருடைய வருமானம் மட்டும்தாண்டா அந்த ஃபேமிலி பாத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அந்த கர்லா கட்டை தூக்குறது, அவங்க ஒய்ஃப் பண்ணிக்கு சொல்றாங்க என்கிட்ட, 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறாருங்க, கர்லா கட்டை தூக்குறாரு, ஜிம் திறக்கலன்னு சொல்லிட்டு 4 மாசமா வீட்டையே ஜிம்மா மாத்திட்டாருங்கிறாங்க, எல்லாம் தூக்கி பண்ணிருக்காராம். தன்னுடைய உடலுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க, உடலை தாண்டி இன்னைக்கு எல்லாருமே டக்கு டக்குன்னு அஃபெக்ட் ஆகுறது மூளை தாண்டா, நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய யோசிக்கிறாங்க, நாளைக்கு சரியாயிருமோ நாளை கழிச்சு சரியாயிருமோன்னு யோசிச்சு 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 அவங்களுக்கு பைத்தியம் ஒண்ணுதான் பிடிக்கலடா, உடலை சரியா பாத்துக்கிட்டாங்களே ஆனா மனதளவுல அவரு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, அதுதான் உண்மை. கண்டிப்பா ஒருவேளைடா, ஏன்னா இப்ப அவரு இறந்தது வந்து GHல, ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் பாத்திருந்தா மேபி அவரை காப்பாத்திருக்கலாமோங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்துடாமா, இதுல நான் யாரையும் சேர்க்க முடியும், என்ன தனிப்பட்ட நான் சொல்றேன், ஒருவேளை காசு இருந்தா இந்த நோயை ஜெயிச்சிருக்கலாமோ, காசு இல்லைங்க உண்டானா ஒரு கலைஞன் இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இப்ப நான் இப்ப நான் வீட்டுல அம்மாட்ட பேசும்போது அதான் சொன்னேன், அம்மா எனக்கு எல்லாம் கொஞ்சம் காசு ஒதுக்கி வைங்கம்மா, திடீர்னு ஒண்ணாச்சுன்னா யாருமே வரமாட்டாங்க போல இருக்குமா அப்படின்னா அம்மா அழுகுறாங்க, ஏமா இப்படி சொல்ற அப்படின்னா இந்த மாதிரி வடிவேல் பாலாஜி அண்ணா இறந்துட்டாங்களாமா அப்படின்னு.
இப்போ எனக்கு என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு சோறு போட்டுருவாருங்கிற நம்பிக்கையில நான் சுத்திட்டு திரியறேன். இப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா நம்மளும் டிப்ரெஷன்ல தானே ஆயிருப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி யோசிச்சேன்டா, காசு இருந்தா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு உயிரெல்லாம் காப்பாத்த முடியுங்கிற லெவலுக்கு வந்துட்டோம்டா நம்ம. இப்ப சமீபத்திலவே நம்ம பார்த்தோம் வில்லன் ஆக்டர் கூட, இப்ப கூட பொன்னம்பலம் சார் கூட அவரே பாத்தீங்கன்னா அட்மிட் ஆகி அவரே உதவிதான் கேட்டாரு. நீங்க நீங்க நினைச்சு பாருங்க, பொன்னம்பலம் சார் வந்து ரஜினி சார் கூட எனக்கு தெரிஞ்ச 50 படம் பண்ணிருப்பாரு. அவ்வளவு படம் பண்ணிருக்காரு. கமல் சார் கூட அவ்வளவு படம் பண்ணிருக்காரு. அவரே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி எனக்கு யாராவது உதவி செய்யுங்கன்னு சொன்னாரு. ஆனா டெலிவிஷன் சம்பந்தப்பட்ட யாருக்குமே யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கடா. அப்படியெல்லாம் வந்து சங்கங்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. உண்மையே சொல்லணும்னா டெலிவிஷன் சார்ந்த சங்கங்கள் கிடையாது. அவங்கவங்க சம்பாதிச்சாதான். ஒரு இப்போ ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த 10 ஃப்ரெண்ட்ஸ் 15 ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்களும் உதவி பண்ணிருக்காங்க. பண்ணலன்னு சொல்ல முடியாது. சேனல்ல இருந்து கூட பேசி ஏதோ ஒரு சிறு தொகை அவங்களுக்கு போனதான் தகவல் வந்தது. ஆனா அது எவ்வளவு போச்சு எப்ப போச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி சின்ன சின்ன உதவி தாண்டா பண்ண முடியும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு. பெரிய அளவுக்கு எங்களுக்கு சங்கம் அதெல்லாம் கிடையாது. இல்ல இது நிறைய இது வந்து அடுத்தடுத்து எங்களுக்கு என்ன வேணாலும் எங்களுக்கும் நடக்கும். ஏன்னா எங்களை மாதிரி ஆட்கள் வந்து எந்த விஷயத்துல எல்லாம் நம்ம சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கறத வந்து நாங்க இப்படி ஒவ்வொன்னா பாத்து கத்துக்க வேண்டியதா இருக்கு. இது எப்படி நடந்தது, இது ஒரு நான் எல்லாரும் நிறைய பேர் கேட்டாங்க, இது ரூமரா இருந்தா கூட நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக தான் நான் டைரக்டர் தாம்சன் சாருக்கு அடிச்சு கேட்டேன். இல்லடா உண்மை, கண்டிப்பா அது வந்து காலையில நடந்திருக்கு. அதுவும் ஜிஹெச்ங்க ரொம்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்த மனுஷன் ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு அவருக்கு ஏதோ ஒரு பண கஷ்டம் இருந்திருக்கு அப்படிங்கறது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நானு ஏதாவது அரசாங்கம் கலைஞர்களுக்காவது ஏதாவது பண்ணணும். இந்த வேலையே இல்லாத நேரத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சா நல்லா இருக்கும்டாமா. கண்டிப்பா ரொம்ப வருத்தமா இருக்குடாமா. அவங்களுக்காக இப்ப நம்ம என்ன என்னோட எல்லாரோட பிரேயர்ஸ் மட்டும் அவங்க ஃபேமிலிக்கு இருந்தா போதும். இப்போதைக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். அந்த மனைவி கலங்கப்படம் இல்லாத மனைவி ஜோதி, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது சொல்லணும்னா எதுவுமே தெரியாது. நீ நம்ம ஒரு வாரம் தாண்டா அதையும் யோசிப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் அவங்க அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு கலைஞனுடைய மனைவியா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சொல்றீங்க. எழுத படிக்க கூட தெரியாது அவங்களுக்கு. தெரியாதுடா, உண்மையிலே தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா நான் அவங்க கூட இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போதுதான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. படிக்க தெரியுமானு கேட்டேன், படிக்கவும் தெரியாதுன்னாங்க. ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். படிக்க எழுத தெரியாத ஒரு மனைவி வந்து அவர் இவ்வளவு வருஷமா தெரியாமலே பாவம் பாருங்களேன், அவர் இவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்திருக்காரு. கண்டிப்பா என்னன்னா புகழ் வந்து நிறைய லேடி கிட்ட போடுவான். ஆனா புகழ வந்து தன்னுடைய மனைவி கிட்டப்புல அவரு நிறைய இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காரு. புகழ வந்து உயர்த்தி கொண்டு போனதுனால புகழ் எப்பவுமே வடிவேல் பாலாஜியை பத்தி பெருமையா சொல்லுவான். நான்லாம் வந்து ஏதாவது கிண்டல் பண்ணா அவர்கிட்ட அவ்வளவா உண்மையா சொல்லுவேன்னா, நான் அவரெல்லாம் ஒரு சீனியர்ங்கிறதுனால ஒரு மரியாதையோட பேசுவேன். அப்ப என்னெல்லாம் கிண்டல் பண்ணும்போது நான் சொல்லுவேன், அண்ணன் திருப்பி நான் கிண்டல் பண்ணிருவேன், கிண்டல் பண்ணு, அதுக்குதான் நானும் கிண்டல் பண்றேன், பேசு அப்படிம்பாரு. அது மாதிரி எல்லாம் நம்மள வந்து ஊக்கப்படுத்துறதுல அவரு உண்மையிலே ஒரு நல்ல மனிதர்டா. என்ன சொல்லணும்னா அது சேனலுக்கு வந்து உண்மையிலே ஒரு இழப்பு தான். அது வந்து அது எப்படி சொல்றது, இன்னொருத்தவங்க வந்து ஃபில் பண்ணக்கூடிய இழப்பு கிடையாது. வந்து கிட்ட வந்து சிரிப்பு காட்டுறதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ சிரிக்க வச்சிருக்காருடா. எல்லா கலைஞர்கள்லயும் வந்து அவர் பெருமைப்படுத்திருக்காரு. என்ன இந்த மாதிரி நடக்கும் போதுதான் எங்களுக்கு எல்லாம் வந்து என்னடா அது இவ்வளவு பேர சிரிக்க வச்சோமே, கடைசியில நம்ம லைஃப் இப்படிதான் போயிருமோ அப்படிங்கிற பயம் நிறைய இருக்குடா. கண்டிப்பா புரியுது புரியுது. கடவுள் வந்து கூடவே இருக்கணும். ஒரு நிறைய பேரை சிரிக்க வைக்கிறோம். அந்த ஒரு 10 பேர் ஆசீர்வாதம் அவங்களுக்கு போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் வருது எனக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே மத்த கலைஞர்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான். வேற என்ன என்னால சொல்ல முடியும்? ஓகேக்கா.